கொலையை செய்துவிட்டு குதூகலமாய் சிரித்து கொண்டு பேசி வந்த திருநங்கைகள். நாங்களும் ஹெல்ப் பண்றோம் என்று கொலையை கச்சிதமாய் அரங்கேற்றிய இளம் திருநங்கைகள். டெய்லி குடிச்சிட்டு அடிக்கிறியாடா நீ, சாவுடா நீ என்று தூங்கும் போது மருந்தில்லா ஊசியை குத்தி கழுத்தை அறுத்து மனைவி மற்றும் தாய். கிளைமேக்ஸில் போலீசார் கொடுத்த ட்விஸ்ட் முழு பின்னணி என்ன? திருச்சி சஞ்சீவி நகர் வாடாமல்லி தெருவைச் சேர்ந்தவர் குணா என்கின்ற 34 வயதாகும் குணசேகரன். ஆட்டோ டிரைவரான இவர் குடி போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி உள்ளார். தினமும் குடித்துவிட்டு வந்து தனது மனைவி மற்றும் தாயை தூங்க விடாமல் படாத பாடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இதேபோல் நேற்று முன்தினம் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த குணசேகரன் தனது மனைவி சுலோச்சனா, தாய் காமாட்சி ஆகியோருடன் தகராறில் ஈடுபட்டு அவர்களை பேயடி அடித்துள்ளார். அதன் பிறகு வீட்டிற்குள் சென்று படுத்து உறங்கியுள்ளார். அப்பொழுது காமாட்சியின் உறவினர்களான திருநங்கைகள் விக்கி என்கின்ற நித்தின்யா, உபேந்திரன் என்கிற நிபியா மற்றும் விஜயகுமார் ஆகிய மூவரும் குணசேகரனின் வீட்டுக்கு வந்துள்ளனர். குணசேகரன் போதையில் தினமும் தங்களை அடித்து தொந்தரவு செய்தது குறித்து ஏற்கனவே அவர்கள் மூவரிடமும் குணசேகரனின் தாயும் மனைவியும் கூறியுள்ளனர். அதனால் குணசேகரனை பேரும் சேர்ந்து திட்டம் தீட்டியிருக்கின்றனர். நேற்று முன்தினம் குணசேகரன் வீட்டிற்குள் சென்ற பிறகு வீட்டில் இருந்த காமாட்சியும் சுலோச்சனாவும் வீட்டிற்கு வெளியில் வந்து அமர்ந்து கொண்டனர். பின்னர் திருநங்கைகளோடு சேர்ந்து மூவரும் உள்ளே சென்று குணசேகரனின் உடலில் மருந்தில்லா காளி சிரஞ்சியை குத்தியுள்ளனர். தொடர்ந்து குணசேகரனை துப்பட்டாவால் கழுத்தை நெரித்துள்ளனர். காமாட்சியும் சுலோச்சனாவும் வெளியில் இருந்து செக்யூரிட்டி கார்டாக பார்த்து கொண்டனர். பின்னர் தொங்கியவாறு குணசேகரனை தொங்கவிட்டு குணசேகரன் தற்கொலை செய்து கொண்டது போல செட்டப் செய்து அங்கிருந்து சென்றனர். ஒன்றும் அறியாதது போல குணசேகரன் தற்கொலை செய்து கொண்டதாக காமாட்சி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கோட்டை போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இன்று பிரேத பரிசோதனையின் முடிவில் இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதன் பேரில் கோட்டை போலீசார் காமாட்சி, சுலோச்சனா, விக்கி, குபேந்திரன், விஜயகுமார் ஆகிய 5 பேர் மீதும் சாட்சியங்களை மறைத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். குடித்துவிட்டு கணவன் தினந்தோறும் அடித்ததால் ஆட்களை வைத்து திட்டம் தீட்டி மனைவி மற்றும் தாய் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.